ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடரில் மகேந்திர சிங் தோனிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரரான ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பைக்கு தயாராகி வரும் இந்திய அணியில் ஒரு கூடுதலாக இடதுகை பேட்ஸ்மேன் தேவை, அதற்கு ரிஷப் பண்ட் தான் சரியா இருப்பாரு. எனவே அதற்கு தயாராகும் வகையில ரிஷப் பண்ட்டை நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டிகளை விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்களில் ரிஷப் பண்ட் இடம்பெறல, ஆனால் அவருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டியில் அளிக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக விளையாடினார். அதே போல் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள வாய்ப்பை அவர் சிறப்பாக பயன்படுத்துவார். எனவே அவருக்கு நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டியில் கொண்ட T20 தொடரில் விக்கெட் கீப்பிங் மற்றும் பேட்ஸ்மேன் என்ற ரோலை அவருக்கு வழங்கணும், அதற்கு தோனிக்கு ஓய்வு கொடுக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட்டை தோனி இறங்கக்கூடிய 4வது மற்றும் 5வது இடங்களில் இறக்கி பரிசோதிக்க வேண்டும், அவர் அந்த இடத்தில் இறங்கி அவர் பொறுப்போடு விளையாடுறாரா அப்படின்னு கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டிகளில் இந்திய அணியில் விக்கெட் கீப்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திர சிங் தோனி, தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட் ஆகிய மூன்று பேர் இடம்பெற்றிருக்காங்க. இதை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே அணியில் மூன்று விக்கெட் கீப்பர்கள் தேவையில்லை, அதனால தினேஷ் கார்த்திக்கை மாற்று தொடக்க ஆட்டக்காரராக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி ஆகிய இருவரும் தினேஷ் கார்த்திக்கை 6வது இடத்துல இறக்கி ஒரு பினிஷராகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுனில் கவாஸ்கர் இப்படி ஒரு புதுசான ஒரு யோசனையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் முடிந்தவுடன் ஆஸ்திரேலியா அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறாங்க. அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரிலையும் ரிஷப் பண்ட் இந்திய அணியில விளையாடணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதனால ரிஷப் பண்ட் இந்திய அணியில ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா விளையாடுறாரா, அப்படி இல்லாம ஒரு சாதாரண பேட்ஸ்மேனா விளையாடுறாரா அப்படிங்கறது சந்தேகம் இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.